Welcome to Gokul Kitchen. இன்னைக்கு நாம வெண்டைக்காய் மாங்காய் போட்டு குழம்பு செய்ய போறோம்ங்க. இதல கொஞ்சம் கூட புளி சேர்க்காம நல்ல ருசியா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அடுப்ப தச்சுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வெச்சுக்கங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய். வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். கால் கிலோ வெண்டைக்காவை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வெண்டைக்காய் நீளமாக சேர்க்கறத விட இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெண்டைக்காவை கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணோம்னா வழவழப்பு இல்லாமல் இருக்குங்க. இப்போ வெண்டைக்காவை வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெண்டைக்காயில் நல்லா வழவழப்பு இல்லாமல் வதங்கியிருக்குங்க. இது கூடவே 1/2 அளவுக்கு மாங்காவை சேர்த்துக்கிறேன். மாங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு இந்த புளி சேர்க்காததுக்கு இந்த மாங்காயோட புளிப்பே ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். மிளகாய்த்தூளோட பச்சை வாசலாம் போகட்டோங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். குழம்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த மாதிரி வந்தால் தான் குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த குழம்பு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.